الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا أرسله بين يدي الساعة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فهدى بنوره من الضلال وبصر به من العمى وأرشد به من الغي وفتح به أعينا عميا وآذانا صما وقلوبا غلفا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم واخشوا يوما لا يجزي والد عن ولده ولا مولود هو جاز عن ولده شيئا إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور وقال تعالى أيضا وشهد شاهد من أهلها إن كان قميصه قد من قبل فصدقت وهو من الكاذبين وإن كان قميصه قد من دبر فكذبت وهو من الصادقين آمنت بالله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين وقال نبينا محمد صلى الله عليه وسلم لتؤدن الحقوق إلى أهلها يوم القيامة حتى يقاد للشاة الجلحاء من الشاة القرناء أو كما قال عليه الصلاة والسلام رواه مسلم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனும் ஆகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்றென்று முறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா ஸலாத்துன்னும் கருணையும் சலாமன்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் எம் உயிருளும் மேலான கண்மணியாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களின் சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஈங்கள் தபஉ தாபிஈங்கள் இமாம்கள் வலிமார்கள் ஷீரவிகள் ஃபுகஹாக்கள் முஹத்திஸீங்கள் முஃபஸ்ஸிரீங்கள் அத்தனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுனது சாந்தியும் சமாதானமும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய கட்டண மேலன மதித்து அல்லாஹ்வுடைய மாளிகையிலே கடமையான ஜும்மாவுக்காக சமூகம் தந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளால் உள்ளபடி பயந்து தக்குவா செய்து வாழுமாறும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவியுள்ளார்களோ அவைகளை மௌத்து வரை எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த கருமங்களை வாழ்விலே தவறுந்து நடவுங்கள் என்று எச்சரித்துள்ளார்களோ
அந்த விடயங்களையும் மௌத்து வரை தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், முதலாவது எனக்கும் என்னை சேர்ந்தோர்களுக்கும் அப்பால் மூமிங்களான உங்களுக்கும் வசையத்தன் அன்பு கட்டளை பிறப்பிக் கொண்டோம். அன்புள்ளம் கண்ட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சமூகம் என்கிறது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு உறவாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே நமக்கு சொல்லி தரும் பொழுது, உங்களை நாங்கள் கோத்திரங்களாக, கபீலாக்களாக, பிரிவுகளாக, வஜஅல்நாகும் ஷுஊபன் வகபாயில, கோத்திரங்களாக, குடும்பங்களாக, ஒரு சமூகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய மக்களாக நாம் உங்களை உருவாக்கி இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உதவி உபகாரத்தோடு வாழ வேண்டிய கடமையை நாம் உங்கள் மீது சுமத்தி இருக்கிறோம். ஒரு சமூகத்தின் மீது பற்றும் பாசமும் கொள்ளக்கூடியது. நாளைய கியாமத்து நாளையில் அல்லாஹ்வுடைய மேலான உபகாரத்தை பெற்று தரும் எவர் சமூகத்தை விட்டு பிரிந்து தனித்து வாழ அவர் முற்பட்டு விடுவாரோ, நாளைய கியாமத்து நாளையில் அவர் நரகத்திலும் தனியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை எங்கள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சமூகம் என்று சொல்லும் பொழுது, மக்கள் என்று சொல்லும் பொழுது, அதிலே ஒவ்வொரு பொறுப்புக்குட்பட்டவர்களை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொன்ன போனால், ஒரு குடும்ப தலைவர்களாக இருக்கின்ற நாம், தந்தைமார்களாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்விடத்தில் அமானதத்தை நாம் சுமந்திருக்கிறோம். நமது பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், நம்முடைய மனைவியை எப்படி பராமரிக்க வேண்டும், நமது குடும்பத்தை நாம் எப்படி கட்டி காக்க வேண்டும் என்கிற ஒழுக்கங்களை, என்ற விழுமியங்களை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம், அந்த நிர்வாகத்துக்குட்பட்டவர்கள் எந்த தகமையில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, ஈமான் கொண்டவர்களாக, மறுமையை பயந்தவர்களாக, தொழுகையாளிகளாக, ஜக்காத்து கொடுப்பவர்களாக, எதை அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் எந்த பேச்சுக்கும் அஞ்சாதவர்களாக என்கிற தகமைகளை அல்லாஹ் நமக்கு காட்டுகிறான். இப்படி ஒவ்வொரு துறையிலும் அல்லாஹ் சமூகத்தோடு இரண்டர கலந்து வாழும் சமயத்தில் ஒவ்வொரு பொறுப்புக்குட்பட்டவர்கள் அவர்களுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகின்ற ஒரு பொறுப்பையும் ஒரு ஏற்பாடையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இன்றைய குத்துபாவுடைய கரு எமது சமூகத்தில் இருக்கின்ற காவிமார்கள், அதாவது நீதவானங்கள் என்று சொல்கிறோம், நீதிபதிகள் என்று சொல்கிறோம், அவருடைய பொறுப்பு அது ஒரு அமானிதம். காவி என்கிற நீத பொறுப்பு இருக்கிறது அல்லவா, அது சாதாரணமான ஒன்றல்ல. அல்ஹம்துலில்லா, இலங்கை தாய் நாட்டிலே நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய பெரியார்கள், சமூகத்தில் வாழ்ந்த நல்ல அரசியல் சமூகத்தை விசுவாசிக்கின்ற தலைவர்கள், சமூகப்பட்டுள்ளவர்கள் ஏற்படுத்தி தந்த மிகப்பெரிய ஒரு சேவை, இஸ்லாமியர்களுடைய திருமண சம்பந்தமான விவரங்கள், விவாகரத்தாக இருந்தாலும் சரிதான், மற்றும் ஏனைய விடயங்களாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கண்டு தனிப்பட்ட முறையில் ஒரு நீதிமன்றத்தை அமைத்து அதற்குள்ளே நீங்கள் உங்களது பிரச்சனைகளை ஆராய்ந்து அவைகளுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு முறையை நமது இஸ்லாமியர்கள் நமது அரசியல் சாசனத்தில் ஏற்படுத்தி தந்தது மிகப்பெரிய ஒரு பெருமதியான ஒரு செயலாகும். இல்லைன்னு சொன்னா எதற்கெடுத்தாலும் ஹல்ஸ்டொப்புக்கு ஏறி இறங்குற ஒரு நிலை நமக்கு வந்து விட்டால் நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு பார்க்கத்தானே வேண்டும். ரெட் லைட்ல பாஞ்சி ஃபைன் கட்டாச்சி, அதுக்கும் கூட்டில ஏறிதான ஃபைன் கட்டணும். சீரவிகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே காவி என்கிற நீதிபதிகள் இவர்களுடைய பொறுப்புகளை பற்றி தான் இன்றைய கொத்துபாவுடைய சுருக்கமாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமிங்களே, முதலாவது இந்த காவிமார் முன்னோக்குகிற பிரச்சனைகளை பற்றி சொல்ல போனால் அது மணித்தியான கணக்கில் சொல்லலாம். பொதுமக்கள் விஷயத்தில் இந்த காவிமார்கள் மீது கொண்ட நம்பிக்கையும் அவர்களுடைய அந்த அமைப்புகளும் எப்படி இருக்கிறது என்பதையும் இன்றைய நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் நீதத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். காவிமார்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற முறையை அல்லாஹ் சொல்கிறான். தூர சிந்தனை உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும், சமூகப்பட்டுள்ளவர்களாக இருக்க வேண்டும்,
இந்த குடும்பம் சிதறுவதனால் ஏற்படுகின்ற விபரீதம் என்ன, இந்த குடும்பம் சேர்வதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்பதை அந்த குடும்பங்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் எத்தனையோ உதாரணங்களை நமக்கு சொல்லித் தருகிறான். நபி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆட்சி காலம், அவங்கள தந்தையார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே வந்து இரண்டு பெண்கள் ஒரு குழந்தைக்கு வாதித்தார்கள். நீங்கெல்லாம் வரலாற்றுல பழைய காலத்துல படிச்சவங்க படிச்ச விஷயம் இது, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நசாகி என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு தாய்மார்கள், ஒரு பெரிய தாயும் ஒரு சின்ன தாயும், ஒரு குழந்தைக்கு வாதாடுகிறார்கள். இந்த புள்ள ஏன் புள்ள அப்படின்னு சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. மூத்த பெரிய தாய் சொல்றாங்க இது ஏன் புள்ள அப்படின்னு சொல்லி, ரெண்டாவது தாய் சின்ன தாய் சின்ன பெண் அவங்களும் சொல்றாங்க இது ஏன் புள்ள அப்படின்னு சொல்லி. ஒரு தாய்க்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கலாம், ஒரு தாய்க்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கலாம், ஒரு பிள்ளைக்கு இரண்டு தாய் இருப்பது கிடையாது அல்லவா? இதோ இதுல ரெண்டு பேர்ல ஒன்று உண்மை ஒன்று பொய். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள், பெரிய தாய் அவங்க தான் ஓண்ட புள்ள, இந்த புள்ள ஓம் புள்ளதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அளித்தார்கள். சின்ன தாய் அழுத நிலையிலே, சின்ன தாய் அழுத நிலையிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனான சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து சொன்னாங்க, உங்க வாப்பா எனக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டாரு, என் புள்ளைய பறிச்சு இன்னொரு தாய்க்கு சொந்தமாக்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் அவர்களுடைய மகனான சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவனத்தின் பக்கம் செலுத்துகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய போறாங்க, அந்த ரெண்டு பெண்ணையும் மீண்டும் வரவழைத்தார்கள். நம்மாளுக்கு அப்படிதானே, ஒரு பொருளுக்கு ரெண்டு பேர் வாதித்தா தீர்ப்பு கொடுத்து பார்க்கிற, சரி அவன் எடுத்துக் கொள்ளட்டும், இவர் அடம் பிடிச்சா இவன் எடுத்துக் கொள்ளட்டும், ரெண்டு பேரும் சரி வராட்டி நாம் என்ன செய்வோம், ரெண்டா வெட்டி உனக்கு பாதி எனக்கு பாதி அப்படின்னு சொல்ற மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெரிய தாய்க்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா, சின்ன தாய் திருப்ப அவங்க பொருந்தி கொள்ளலையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல வந்து முறையிட்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஒரு பெரிய கூர்மையான ஒரு கத்தியை கொண்டு வாருங்கோ அப்படின்னு சொன்னாங்க. அசுக்குஹு பைனக்குமா, உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இந்த பிள்ளைய நான் அறுத்து பாதியா குழந்து உனக்கு பாதி எனக்கு பாதி தரப்போறேன் அப்படின்னு சொன்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உங்கள் பிள்ளைய பெற்றவரா, அல்லாஹ்வுடைய நபி, ஆனால் சமூகத்தின் மீது கொள்ள ஒரு பற்று, உண்மையை வெளிப்படுத்துவதற்கான கூறிய புத்தி, சொல்லுவாங்க முள்ள முள்ளாலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, உண்மை எங்க இருக்கிறது பொய் எங்க இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக உங்களுக்கு முன்னாலேயே இந்த பிள்ளைய நான் பாதியாக வெட்ட போகிறேன், வெட்டி உனக்கு பாதி இந்த பெண்ணுக்கு பாதி கொடுக்க போறேன் அப்படி சொன்ன உடனே சொல்லிட்டு மூத்த தாயுடைய அந்த மனோ நிலையை அவருடைய மனோபாவத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார்கள். சமீகத்தில் குபுரா விதாலிக்க, இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் அதுக்கு எந்த விதமான அதிருப்தியான வார்த்தையும் சொல்லவில்லை. மூத்த பெண் அதுக்கு எதிராக என்னையும் சொல்லவில்லை. அத சரி கண்டுகொண்டால் சரி பரவாயில்ல அரவாசி அரவாசி தரட்டும் என்கிற அமைப்பில் அவனுடைய நடவடிக்கை இருந்தது. பகாலத்தில் சுகுரா, இரண்டாவது சின்னத்தா இருந்தால் அல்லவா அவன் அழுது கொண்டு சொன்னான், அல்லாஹ்வுடைய நபியை அப்படி செய்யாதீங்க, அல்லாஹ்வுடைய நபிய அப்படி நீங்க செய்யாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டட்டு, இந்த புள்ள என் புள்ள இல்ல அது அவட புள்ளதான் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன தாய் பரிதவிச்சு கொண்டு கண்ணீர் வடிச்சு கொண்டு என்ன சொல்கிறாள், அல்லாஹ்வுடைய நபிக்கு முன்னால் சொல்லுகிறாள், இந்த புள்ள என் புள்ள இல்ல நபிய, இது பெரிய தாயோட புள்ளதான், இது அவக்கே ஒத்துருங்க கொடுத்துடுங்க விட்டாதீங்க அதை கிழிக்காதீங்க அப்படி சொன்ன உடனே சுகுரா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த புள்ள சின்ன புள்ள சின்ன தாய்க்குரிய புள்ள அப்படின்னு சொன்னாங்க, சின்ன தாய்க்குரிய புள்ள அப்படின்னு சொன்னாங்க. சபையில உள்ளவங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம், வாப்பா ஒரு தீர்ப்பு மகன் ஒரு தீர்ப்பு, வாப்பா ஒரு தீர்ப்பு மகன் ஒரு தீர்ப்பு. வாப்பா மேலோட்டமாக பார்த்தார், மகன் சமூகத்தின் மீது பற்றுள்ள கண் கொண்டு பார்த்தான். சமூக பற்று எல்லாருக்கும் வேணுங்க. இன்னைக்கு நான் காலையில் இருக்கும்போது எனக்கு விருப்பமான ஒரு நண்பர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், ஹஜரத்
வீரகேசரி பார்த்து பத்திரியை பார்த்து நீங்கள் ஆடிக்கொண்டு நானும் பார்க்கலையே. 21வது பேஜில் வருகிறது, புனித ரமலானை முன்னிட்டு பில்லாவை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் சொல்லி. எனக்கு பில்லா வழங்கல்ல, பல்லாவும் வழங்கல்ல, அல்லாவுடைய நல்லடியார்களே. அப்புறம் தான் சொன்னாரு, அது ஒரு திரைப்படமாம், அது ஒரு திரைப்படமாம், நோம்பு மாசத்துல எல்லாரும் பில்லாவை பார்த்து பார்த்து எல்லாம் பல்லாவாகட்டும் என்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க தெரியுமா, புனித ரமலானை முன்னிட்டு வெளிப்படுத்துறாங்களாம். இது மீது நாம் எத்தனை பேர் கவலை கொள்கிறோம். அந்த சகோதரர் சமூகப்பட்டுள்ளவர், சமூகத்தின் மீது கண் கொண்டு பார்த்தவர், அதுதான் ஈமானியத்துடைய தன்மை. நாங்களும் பார்த்து ஜாதி படம் கொண்டு வரப்போது போல அப்படின்னு சொல்லி நாங்களும் என்ன செய்வோம், அதை பார்த்து சரி கண்டு கொள்வதுதான் நம்முடைய ஹாலாத் இல்லை என்று சொல்லுங்க பார்க்கலாம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமூக கண் கொண்டு பார்க்கணும், சமூகத்துடைய எதிர்காலத்தை பார்க்கணும். அதற்கு தான் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னாங்க, அறுக்க போற சின்னத்தாய் சொன்னாங்க, வானா என் புள்ள இல்ல கிடையாது, அது பெரிய தாய்க்கு வளரட்டும், என் புள்ள எங்க வாழ்ந்தாலும் அதன் முகத்தை நான் பார்த்துடுவேனே, ஊராம் புள்ள ஊரன் தாய்க்கு அது வாழ்ந்தாலும் என் புள்ள என்ற உறவு என் ரப்புக்கு தெரியும் அல்லவா, நான் வளர்த்த புள்ள, நான் பெத்த புள்ள, பால் ஊட்டிய புள்ள எனக்கு தெரியாதா, அதனால ஊரான் தாய்த்த மாற்று தாய்த்த அது வளர்ந்தாலும் என் புள்ள ஹயாத்தா வாழுமே என்கிற எண்ணத்தில் தான், இது என் புள்ள இல்ல, அது பெரிய தாயுடைய பிள்ளை என்று சொன்னாலே தவிர நிச்சயமாக இந்த புள்ள அவளுடைய பிள்ளைதான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு கொடுத்தார்களே. இதுல உள்ள ரகசியம் என்ன, இதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்கணும் அல்லவா. இன்னொரு தீர்ப்பு வந்தது ஒரு மனுஷன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில், இது குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் இதை நமக்கு உதாரணமாக சொல்லி தருகிறான். ஒரு மனிதனிடத்தில் இன்னொரு மனிதர் அவருடைய காணி நிலத்தை கூலிக்காக விவசாயம் செய்வதற்காக எடுத்தார், அதை அவர் கூலிக்காக எடுத்திருக்கிறார், கூலிக்காக இன்னொரு கடையை நாம கூலிக்கு எடுத்து வியாபாரம் செய்யற மாதிரி இன்னொருடைய காணியை அவர் கூலிக்கு எடுத்து என்ன செய்கிறார், அதிலே விவசாயம் செய்வதற்காக நிலத்தை பதப்படுத்துகிறார். அப்படி பதப்படுத்துகிற சமயத்தில் ஒரு இடத்திலே ஒரு குழி தோண்ட வேண்டிய தேவை வந்தது, குழி தோண்டினார்கள், அவர்களுடைய மண்வெட்டி ஒரு பாறாங்கல்லின் மீது பட்டது, அந்த பாறாங்கல்லை அகற்றி பார்த்தால் சுபஹானல்லாஹ் அதற்கு கீழால் ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு புதையல் இருந்தது, ஒரு புதையல் இருந்தது. இந்த புதையலை இந்த விவசாயி எடுத்துக்கொண்டு ஓடோடி வருகிறார், யாரிடம் தெரியுமா, தன்னுடைய காணி சொந்தக்கார முதலாளியிடத்தில் வந்து கொடுக்கிறார், இது உமது ஹக்கு, இது உனது சொந்தமான ஹக்கு, இது உனக்கே சொந்தமானது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, காணிக்காரிடம் கொடுக்கிறார். சுபஹானல்லாஹ், இந்த காலத்தில் இப்படி ஒன்று நினைக்குமாங்க, இந்த காலத்துல காணிக்கார இருக்க போச்சனே அமுக்கிறான் வந்திக்கிற விஷயம், காணிக்காரன் சொந்தக்கார முன்னுக்கே இருக்கிற பொழுது இவர் மத்த குழியை தோண்டி நினைச்சாரு, இதை புதைச்சிடுறாரு, இப்படி இருக்கிற காலம், இவர் ஓடி போய் சொல்லுகிறாரு, இது உனக்கு சொந்தமான புதையல் அப்பா, இது குர்ஆன் சொல்லுகிற பாடம். உடனே அந்த தோட்டத்து முதலாளி காணிக்கார் சொல்றாரு, ஏண்ட காணிக்குள்ள இது எரிந்தாலும், இதை கண்டுபிடிச்சது நீ தானே, இதை வெளியில கொண்டு வந்தது நீ தானே, அதனால உனக்குத்தான் இது சொந்தம் அப்படின்னு சொல்லுகிறார். சுபஹானல்லாஹ், ஒரு பொக்கிஷத்துக்கு இவர் சொல்லுகிறார் அவர் சொந்தம், அவர் சொல்லுகிறார் இவர் சொந்தம் என்று சொல்லி குறித்து கொண்டாடுவதற்கு யாருக்குமே மனசு வரவில்லை. இதுதான் சமூகத்தின் மீது கொண்ட பற்றும் பாசமும். இந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு இருவரும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சபைக்கு வருகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தூர சிந்தனை, சமூகத்தின் மீது கொண்ட பற்றும் பாசம், கேட்கிறாங்க விவசாயத்தில் கேட்கிறாங்க, உன்னுடைய பிள்ளைகள் யாரு சரி, வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருக்கிறார்களா, ஆம் அல்லாஹ்வுடைய நபியே எனக்கு ஒரு மகன் இருக்கிறார், எனக்கு ஒரு மகன் இருக்கிறார். தோட்டத்து முதலாளி காணிக்காரனுக்கு கேட்கிறார், உனக்கும் வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருக்கிறார்களா, ஆம் அல்லாஹ்வுடைய நபியே எனக்கு வயசுக்கு வந்த ஒரு பெண் மகள் இருக்கிறார். அப்படி என்றால் உனது மகனுக்கும் உனது மகளுக்கும் திருமணம் முடித்து வையுங்கள். இவன் உங்க மாப்பிள்ளை உங்க மகனுக்கு உங்க பையனுக்கு உங்க மகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்து அவர்கள் இருவருக்கும் திருமண ஹதியாவாக இந்த புதையலை பொக்கிஷத்தை ஒப்படையுங்கள் என்று சொன்னார்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சிந்தித்து பார்ப்போம். எனவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இப்படி சமூகத்தின் மீது கொண்ட அந்த பற்றை பாசத்தை எதிர்கால நலனை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொண்டார்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதிபதிகளிடத்திலும் நீதவான்களிடத்திலும் இது போன்ற குணப்பண்புகள் இருக்க வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். சொந்தத்திலே ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான், நம்முடைய இரத்த உறவுக்காரன் தவறு செய்து விட்டான், நாம நீதிபதியாக இருக்க
இருக்கிறோம், அவருக்கு பரிந்து பேச முடியுமா? சமூகத்துடைய நிலை சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளை திருடி விட்டது என்றாக இருந்தாலும் நான் ஒரு ஆளிமண்ட் எடுப்பதற்காக வேண்டி என் பிள்ளைக்குரிய தண்டனையை நான் நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? என்னுடைய மகன் விபச்சாரம் செய்து விட்டார், அந்த விபச்சாரத்துக்குரிய தண்டனையை நான் நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு என்ன, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள எனக்கு என்ன அனுமதி உண்டு என்று சமூகத்துடைய நிலையை பார்க்கலாம். ஆனால் இன்று நீதிபதிகள் அவ்வாறான அமைப்பில் ஈடுபடுகிறார்களா என்று ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தான் சொல்ல தெரியவில்லை. சமூகத்துடைய நிலையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை எல்லாம் சூரத்து யூசுப்பிலே நமக்கு சொல்லித் தருகிறான். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவறான வழிக்கு இழுத்து செல்ல ஒரு பெண் மங்கையார் முயற்சித்ததாகவும் அதிலிருந்து அவர்கள் தப்பிச் சென்ற சமயத்தில் வீட்டு வாசல் படியிலே அவருடைய மன்னருக்கு முன்னால் இருவரும் சிக்கியதாகவும் அந்த பெண்மணி இந்த குபாட செயலில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை அத்து மீறியதாகவும் அங்கே புகார் செய்யப்பட்டது. மன்னரிடத்திலே அந்த மன்னருடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை தவறான முறைக்கு இழுத்த கூடிய நிலையில் அவர் முயற்சி செய்தார் என்று அங்கே புகார் கொடுக்கப்பட்டது. மன்னர் விசாரிக்கிறார், குடும்பத்தில் உள்ள ஒருவர் தான், குடும்பத்தில் அந்த மன்னருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் தான் அங்கே சாட்சிக்காக வருகிறார். அந்த சாட்சி யாருக்கு சாதகமாக சொன்னார் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த பெண்மனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு சாட்சியாளர் வந்து அங்கே சொல்லுகிறார், ஒப்புவிக்கிறார், புத்திசாலித்தனம், அவருடைய ஆடையை பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆடையை பாருங்கள், அவருடைய முன்பக்கம் அவருடைய ஆடையின் முன்பகுதிகள் கிழிந்திருந்தால், அவருடைய ஆடையின் முன்பகுதிகள் கிழிந்திருந்தால் இந்த பெண்மணி உண்மை சொல்லிவிட்டால் தவறு செய்து விட்டார், அவர் பொய் சொல்லிவிட்டார் என்று அவர் நான் செய்யலன்னு சொல்றாரு தானே, அவருடைய ஆடையை பாருங்க, முன்பக்கம் கிழிந்திருந்தால் பெண்மணி உண்மை சொல்லிவிட்டால் இவர் பொய் சொல்கிறார். மாற்றமாக அவருடைய ஆடையின் பின்பகுதி கிழிந்திருந்தால், பின்பகுதி டேமேஜ் ஆகியிருந்தால் கிழிந்திருந்தால் அந்த பெண்மணி போய் சொல்கிறாள், வஹுவமின சாதிகி, இவர் உண்மை சொல்கிறார். இப்ப அவருடைய ஆடை பார்க்கப்பட்டது, முன்னால கிழிந்திருக்கிறார், பின்னால கிழிந்திருக்கிறார், சுபஹானல்லாஹ், ஆடை பின்பக்கமாகத்தான் கிழிப்பட்டிருந்தது. உடனே சொன்னார்கள், இது உங்களுடைய தவறுதான் என்று அந்த பெண்மணிக்கு அங்கே கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அது எப்படிங்க, முன்னால கிழிறதா அர்த்தம் வேறு, பின்னால கிழர்த்தம் என்ன? அந்த பெண்ணோடு மல்லு கட்டி இருந்தால், அந்த பெண்ணோடு மல்லு கட்டி இருந்தால் அந்த பெண்மணி என்ன செய்வார், அந்த தவறிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள அந்த ஆண் மகனை அடிப்பால், உதைப்பால், அவனை ஆபத்தின் பக்கம் தள்ளிவிடுவாள். குறைஞ்சபட்சம் அவனுடைய ஆடைகளை, அவனுடைய ஆடைகளையாவது சரி அந்த பெண்மணி கிழிப்பாள். அப்படி கிழித்தால் அதனுடைய முன்பகுதி கிழிந்திருக்கிறது, அதனால் இவர் தான் குற்றவாளி, இந்த மனுஷன் தான் குற்றவாளி. மாற்றமாக பெண் தவறின் பக்கம் அழைத்த சமயத்தில் ஆண் மகன் விரண்டு ஓடும் பொழுது அவருடைய பின்னாடை கிழிந்திருந்திருக்குமாக இருந்தால் ஆண் சுத்தமானவன், பெண்ணாக பட்டவள் தான் தவறின் பக்கம் இழுத்தவள் என்ற கருத்தை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. எவ்வளவு பெரிய அர்த்தம் உள்ள வசனம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சாட்சியாளர், இத்தனைக்கும் அந்த பெண்மணியுடைய குடும்பத்துக்காரன், ஆனால் நியாயமான முறையிலே அவருடைய விவாதமும் தீர்ப்பும் இருந்தது. இதுதான் குர்ஆன் சொல்லுகின்ற உதாரணமாகும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். நாளைய கியாமத்து நாளையில மனிதர்களையும் ஜிங்களையும் தான் அல்லாஹ் விசாரணைக்கு அழுப்பாட்டுவான். மனுஷனையும் ஜிங்களையும் தான் அல்லாஹ் விசாரணைக்கு அழுப்பாட்டுவான். உலகத்தில் மனுஷனை விட பிராணிகள் இன்று சுபஹானல்லாஹ் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம். ஒரு மனுஷர் பேங்காக்கில் இருந்து சின்னொரு பூனை ஒன்ன கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு ஒரு ஐயாவையும் என்ன செய்ய சாட்சி வைத்திருக்கிறார். ஐயா பார்க்கும் காலமெல்லாம் இவர் வீட்டுக்குள்ள தூக்கம், ஐயா ஊருக்கு போனால் இந்த மனுஷன் கூட்டுக்குள் வந்து விடுவார், ஐயா இருந்தால் வீட்டுக்குள்ள இந்த மனுஷன், ஐயா ஊருக்கு போனால் இவர் கூட்டுக்குள்ள வந்து விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம், பூனைக்குள்ளேயே பூனை கூட்டுக்குள்ள இவர் தலையாணியை போட்டு மூணு நாள் படுத்திக்கிறேன், ஐயா லீவ் போட்ட சுத்தி. எங்க சமூகத்துடைய நிலை, சீதவிகள் அல்லாவுடைய நல்லதிகார்களை, மனுஷனை விட அவைகள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமான முறையில் வாழ்கிறது என்று சொல்லலாம்.
ஆனால் அந்த பூனைக்கோ அந்த எலிக்கோ அந்த மைனாவுக்கோ அந்த பெத்தம்மாவுக்கோ நாளை கியாமத்து நாளில் மறு விசாரணை என்பது கிடையாது. அவைகளை எழுப்பாட்டி அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பான் என்பது கிடையாது. ஆனால் சில மிருகங்களை அல்லாஹ் எழுப்பாட்டுவான். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் இரண்டு ஆடுகள் ஒன்றோடு ஒன்று குத்தி கொண்டு கொள்கிறது, ஒன்றோடு ஒன்று குத்தி கொள்வதாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்புக்காக அவைகளையும் எழுப்பாட்டுவான் நாளை கியாமத்து நாளையில. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஷாத்தில் ஜல்ஹா மினஷாத்தில் கருணா, கொம்பு உள்ள ஒரு ஆடு உலகத்தில் கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை குத்தி கொண்டு விட்டால் அது அநியாயமான முறையில் இன்னர் உசுரை பழி வாங்கி இருக்கிறது. அதனால நாளை கியாமத்தினால இந்த இரண்டு ஆடுகளையும் அல்லாஹ் எழுப்பாட்டி உலகத்தில் கொம்பு இருந்த ஆடு கொம்பு இல்லாத நிலையில் வரும், கொம்பு இல்லாத இருந்த ஆடு நாளை கியாமத்தில் கொம்பு கொடுக்கப்பட்ட நிலையில் அது வரும், வந்து அதனுடைய பழியை அது தீர்த்து கொள்ளும் என்று சொன்னார்கள் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் நீதத்தை அல்லாஹ் விரும்புவன் அவன் நீதமானவன், அல் அதுல் என்கிற அல்லாஹ்வுடைய நீதத்தன்மை அவன் எந்த அளவுக்கு அதை புனிதத்துவப்படுத்தியிருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸுடைய கருத்துக்களை நாங்கள் படிக்கிறோம். எனவே நீதிபதிகள் என்று சொல்றோமே காலிமார்கள், அவர்கள் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். சமூகத்துடைய இயக்கங்களையும் சமூகத்துடைய விருப்பு வெறுப்புகள் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பொதுவாக இலங்கையை பொறுத்த மட்டிலே அல்ஹம்துலில்லா, கொழும்பு நகரத்தை பொறுத்த மட்டிலே முஸ்லீம்கள் இன்று நாம் எல்லா துறையிலும் முன்னேறி கொடுக்கிறோம். பொருளாதார துறையாக இருக்கலாம், அறிவு சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம், இவை எல்லாத்திலும் முஸ்லீம்கள் கொழும்பு முஸ்லீம்களான நாம் முன்னேற்றமான பாதையிலே இட்டு செல்லப்பட்டிருக்கிறோம். கிராமப்புறங்களிலே உள்ளவர்களுடைய நிலைகளை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கணும். இலங்கையில் நடந்த ஒரு விஷயம், இந்த கொழும்புக்கு அருகாமையில் நடந்த ஒரு விஷயம், கணவன் மனைவி பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாமல் ஒரு கிறிஸ்துவ மதாலயத்துக்கு சென்று ஒரு ஃபாதரிடம், ஒரு கிறிஸ்துவ மத போதகரிடம் சென்று ஒரு இஸ்லாமிய யுவதியும் கணவனும் மனைவியும் தனக்குரிய தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் சுபஹானல்லாஹ், கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? இன்னொரு விஷயம் நாம் கேள்விப்பட்டோம், ஒரு நீதிபதி ஒரு காவி ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக விவாகரத்து பெற வச்சு அவளுக்கு இத்தாவை செய்து அப்புறம் இத்தா முடிந்தது பின்னால இவர் அந்த பெண்ணை மனம் முடிச்சிருக்கிறார். சுபஹானல்லாஹ், காவி என்ன செய்றாரு? ஒரு விவாதத்தை விவாதிக்கும் பொழுது பொதுவாக காவிமார்களுக்கு அமைப்புகள் இருக்கிறது, மூன்று தவணைகள் மூன்று அமைப்புகள்ல அவருடைய விவாதங்களை நாம் விட்டு செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்த எடுப்பிள்ளையே விவாகரத்து கேட்டு வந்திருக்கிறாரு, டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்கிறாரு என்பதற்காக வேண்டி நீங்க கணவனின் பக்கம் என்ன, அவருக்கு தான் தலாக் என்ற உரிமை இருக்கிறது, அதனால நீங்க கணவனின் பக்கம் சாய்ந்து விடக் கூடாது என்றெல்லாம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய காலத்து நம்மட காவிமார்களை பார்க்கலே, காசை கொடுத்தா காவிமாரம் பணிஞ்சிடுறான், காசை கொடுத்தா பணம் எந்த அளவுக்கு என்ன வேலை செய்கிறது, பைசாவை கொடுத்தா அது எவ்வளவு வேலை செய்யும் என்பது இந்த எங்க சமூகத்துடைய நிலை. சொல்லுவாங்க, மேசைக்கு மேலால எவ்வளவு கொடுக்கேனும் மேசைக்கு கீழால எவ்வளவு கொடுக்கேனும் அப்படின்னு கேட்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சீரவிகளே, காசு பணேண்டா, சமூகத்தில் அந்த காலிமார்கள் நியமிக்கப்படுவதும் அதற்கும் எத்தனையோ ஒழுக்கங்கள் இருக்கு, நேர காலங்கள் போது அதை சுருக்கிக் கொள்வோம். நல்ல தகமை உள்ளவர்கள் அல்லவா அவர்கள் நியமிக்கணும். அரச நியமனங்களாக காலி நியமனங்கள் இருப்பது நல்லது, அரச நியமங்களாக இருக்கணும். பாப்பா காலி, அதனால மகன் காலி இல்லையா, பாப்பா காலி, இவர் காலி, ஒரு ஊரையே காலி பண்றவன். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாப்பாவுக்காக வேண்டி மகனும் பாப்பாட ஜொப்புக்கு வரணுமா? இது எங்களுடைய நிலையா? பாப்பா தான் காலி, மகனும் காலி ஆகிறதுக்கு நம்முடைய நியதியா? அப்படி அல்ல. எனவே அரசிய நியமங்களாக காவிமார்கள் இருக்கணும். இரண்டாவது, 40 வயதை தாண்டியவர்களுக்கு தான் அந்த பொறுப்புகள் கொடுக்கப்படுவது என்னுடைய கருத்து நல்லதாக இருக்கும். ஏண்டா, அதுக்கப்புறம் தானே அவருக்கு அனுபவம் என்றாலே தெரியும். 40 வயசுக்கு பிறகுதானே அவருக்கு அந்த அனுபவம் என்னன்னு தெரியும். 25 வயசு பையனை காலி ஆக்கி விட்டு அவன் ஊரையே காலி பண்ண பாக்குறான். அப்ப அதனால கொஞ்சம் 40 வயசு தாண்டியவங்களா இருந்தா நல்லா இருக்கும். மூன்றாவது, மொழித்திறன் உள்ளவர்களை நல்லவர்களா, மொழித்திறன் உள்ளவர்களான்னு பார்க்கணும்.
சாராளமாக எல்லா எல்லா மொழியிலும் பேசுறவங்களான்னு பார்க்கணும். ஏண்டா பொதுவாக தமிழ்ல மட்டும்தான் விவாதிக்கப்படுவது என்பது கிடையாது அல்லவா? மொழிகளிலும் இந்த விவாதங்கள் நடைபெறுகிறது. ஆங்கில மொழி அது சர்வதேச மொழி, அதே போல இலங்கை தாய்நாட்டு மொழி சிங்கள மொழி, இப்படி மொழி சம்பந்தமானவர்களையும் அதில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும். நாலாவது, ஷரியாவுடைய சட்ட திட்டங்களையும் ஷரியாவுடைய சட்ட திட்டங்களையும் இலங்கை அரச சாசனத்துடைய சட்ட திட்டங்களையும் தெரிந்தவர்களாக இருப்பது நல்லது. என்ன அவருக்கு அப்பதான் தெரியும் தலாக்குடா என்ன, குல்குடா என்ன, பசுகுடா என்னன்னு தெரியணும். காலிக்கா முதலாவது தெரியாது. நாம் என்ன செய்யற, கணவன் மனைவி உறவு எப்படியெல்லாம் பிரியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தெரிஞ்சுக்கிறார் தலாக்கில மட்டும்தான் பிரியும் சொல்லி. பசுகு என்கிற ஒரு முறை இருக்கிறது, குழு என்கிற ஒரு முறை இருக்கிறது, விஹார் என்கிற ஒரு முறை இருக்கிறது, இதெல்லாம் தெரியணும் அல்லவா? அப்ப அது காலிங்களா இருப்பது நல்லது அல்லவா? ஆலிங்களா இருப்பது நல்லது. ஐந்தாவது, இதான் முதலாவது சொல்லணும், பொருளாதாரத்தில் அவங்க நல்ல நிலையில உள்ளவங்களா இருந்தா நல்லம். அவருக்கு சுயமான ஒரு தொழில் இருக்கணும், சொந்த ஒரு வீடு வாசல் இருக்கணும், அவருக்கு ஒரு சொந்த வாகனம் இருக்கணும், ஒரு ஆபீஸை போடுறதுக்கு அவருக்கு சொந்தமான அமைப்புல இருக்கணும். ஊரா மக்க எதிர்பார்த்து அவருக்கு காலி போஸ்ட கொடுத்தா அது பிரச்சனை தான். இதான் வந்திருக்கிற எங்க சமூகத்துடைய நிலை. பள்ளி வாசல் இமாம்களையும் காலிமார்களையும் பைசாவுக்குள்ள அடிமையாக்கி கொள்ளலாம், பொக்கட் சாக்குள்ள போட்டுக் கொள்ளையிலும், வலது சாக்குல எங்கட இமாம் இருக்கிறாரு, இடது சாக்குல மோதினார் இருக்கிறாரு, மேல் சாக்குல ஊர் காலி இருக்கிறாரு, பின் சாக்குல எங்க ஊர் ஜேபி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா சரி வருமா? எங்க சமூகத்துடைய நிலை, பள்ளி வாசலுடைய இமாம்களும் காலிமார்களும் ஏதோ பைசாவுக்கு அடிமையானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு கருத்து சமூகத்தில் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி அல்ல, அவர்களும் அவர்களுக்கு அபிலாசைகள் இருக்கணும், அவர்களும் தேவை இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அழகான முறையில் உடுத்து, அழகான முறையில் உண்டு, நல்ல முறையில் வாழ்ந்து, வாகனங்களிலே சென்று சமூகத்தோடு இரண்டர கலந்து வாழணும். சமூக பற்றுள்ளவர்களாக இருக்கணும், சமூகத்துடைய நலனை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படியான தகமை உள்ளவர்கள் காலிமார்களாக நியமிக்கப்படணும். அடுத்தது, இந்த இருக்கின்ற நீதிபதிகளுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை. சவுதி அரேபியாவில் உள்ள முஃப்தி, சவுதி அரேபியாவில் உள்ள நீதவான் சுபஹானல்லாஹ், அவர்களுக்குரிய அரச மரியாதைகள், அங்கே உள்ள இமாமுக்குரிய அரச மரியாதைகள், நம்ம ஊர்ல உள்ள அமைச்சர் தோத்துடுவார், நம்ம ஊர்ல உள்ள அமைச்சர் தோத்துடுவார், நம்ம ஊர்ல உள்ள காலிக்கு புஷ்பைசிக்கல்ல போறவனே இடம் கொடுக்கிறான் இல்ல, புஷ்பைசிக்கல்ல போறவன் அதற்கு கொஞ்சம் ஏறிங்களே, 2 கிலோமீட்டர் நடக்க போறீங்க தானே, யாரு என்ன செய்யுங்க அவங்கள அந்த பக்கம் இறக்கி விடுற அப்படி இல்ல. ஒரு பள்ளி வாசல் இமாம் ரூமுக்குள்ள இருக்கிற நேரம் அதற்கு நல்லோரு பயான் பண்ணீங்கன்னு சொல்லி, இந்த நீங்க டயர்டோட இருக்கிறீங்கன்னு சொல்லி கொக்கா கோலா கொண்டு அவரை குடிக்க வச்சு அரை மணிக்கா அவரை மயக்க வச்சு ரூமையே காலி பண்ணிட்டு போயிட்டான். சுபஹானல்லாஹ். உங்களுக்கு தெரியுமோ தெரியும், மாக்குள்ள பகுதி பக்கம் நடந்தது. அதற்கு கொக்கோ கோலா கொடுத்தவன் அதற்கு மயங்கிட்டாரு, வந்த டயர்டு இல்ல நமக்கு குடிக்கலாம் தந்திக்கலாம் போலடு. அவன் மீனிக்கு துண்ட போட்ட மாதிரி, தூண்டில போட்ட மாதிரி பெரிய லம்பா முழுங்குறதுக்கு கொக்கோ கோலா கொடுத்து உண்டியல் முட்டி இல்லையா, அது மக்கள் தர்மமாக சதக்காவாக போடுறது. அதை நான் ஒரு பள்ளியில பார்த்தேன், அந்த உண்டியல் முட்டி யானை கட்ட சங்கிலியான தூணை பிடிச்சி கட்டி வச்சு, காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது அதையும் தூக்கிட்டு போய்த்துருவானோடு பயம் இந்த சமூகத்துடைய நிலை. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை இல்லாத கொஞ்சம் சிந்திக்கணும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறோம். எனவே நான் யாரையும் நோகடிப்பதற்கோ யாருடைய உள்ளத்தையும் நான் குத்தி காட்டுவதற்கு கிடையாது. காலிமார்கள் நீதவான்கள் சொல்ற புனிதமானவர்கள், நாளை கியாமத்து நாளையில் இமாமுன் ஆதிலும் நீதமாக நடந்த ஒரு தலைவன், அவர் ஒரு காலியா இருந்தாலும் சரிதான், அவரும் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை பெறுவார் என்றுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். எனவேதான் விவாகரத்து என்று சொல்லும் பொழுது காலிமார்கள் இந்த சபையில் இருந்தாலும் பரவாயில்லை, தயவு செஞ்சு விவாகரத்தின் பக்கம் அவர்களை நீங்கள் தலாக்கின் பக்கம் எங்கள சமூகத்தை தள்ளிவிட வேண்டாம் என்ற அளவு முயற்சி செய்யுங்கோ. அவங்களை சேர்ந்து வைக்கக்கூடிய அமைப்புல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இதுல விதிவிலக்காக இல்லையே. உம்மு சல்மா ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரதியல்லாஹு போன்றோட வரலாற்று நாங்க படிக்கிறோம் அல்லவா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை தலாக் சொல்லுவதற்காக விரும்பி விட்டார்கள், இந்த பெண்ணை நாம் தலாக் சொல்லி விடுவோம் என்று முடிவு செய்தார்கள். அந்த அம்மையார் வந்து, யா ரசூலல்லாஹ்,
என்னை தலாக்கு சொல்லுகிற உருவ உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாளைய கியாமத்து நாளையில் உம்மஹாத்துல் முஃமினீன் என்ற பட்டியலிலே என்னுடைய பெயரும் தொடர்ந்திருக்க நான் விரும்புகிறேன் யா ரசூலல்லா. ஏன் உம்மஹாத்துல் முஃமினீன் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால் அந்த பெண்ணை யாரும் மணக்க முடியாது. எங்க உம்மாவுக்கு கூட அப்படி சிறப்பு கிடையாது. எங்க வாப்பா உள்ள வரைக்கும் தான் எங்க அம்மா எங்க வாப்பாவுக்கு மனைவி. எங்க வாப்பா மூத்தா போய்க்குட்டாங்க, 4 மாசம் 10 நாள் இதா இருந்தேன்னு சொன்னா எங்களோட உம்மா இன்னொரு மறுபெண் மறுமணப்பெண்ணாக மாறலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு மனைவி அப்படி அல்ல. உம்மஹாத்துல் மூமினீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துள்ள வரைக்கும் அந்த பெண்ணை யாரும் மணக்க முடியாது. அவங்களோட வஃபாத்துக்கு பின்னாலும் கியாமத்தில் வலிக்கிற வரைக்கும் அந்த பெண்ணை யாரும் நினைத்து பார்க்கவும் முடியாது. ஏன்? அது உன்னுடைய தாய்க்கு சமம். எனவே தான் யார சூழல்லாம் நாளைய கியாமத்து நாளையில அந்த உரிமையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நாளைய கியாமத்து வரைக்கும் அந்த சிறப்புக்குரிய பெண்ணாக நான் இருக்க விரும்புகிறேன். என்னை தலாக் சொல்லிவிட வேண்டாம் யார சூழல்லாம் என்றுதான் அந்த அம்மையார் முறையிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய மனோநிலையை தெரிந்து தன்னுடைய தலாக்குடைய முடிவிலிருந்து தன்னை விலகி கொண்டார்கள். எனவேதான் நல்லவர்களை சீரடிகளை சமூகத்தின் மீது கொண்ட அந்த பற்று பாசத்தை எடுத்து காட்ட அந்த பிள்ளைகளை அந்த ஜோடிகளை நீங்கள் பிரித்து விடாதீர்கள். பைசாவுக்கு அடிமையாகி விடாதீர்கள். சூழல் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக உங்களுக்கு ஒரு பியோன் இருப்பாரு, அதை எடுத்து வார்த்தைக்கு பாரு, அவங்களையும் கண்காணித்துக் கொள்ளுங்க. காலிமார்களா உள்ளவங்க உங்களுக்கு 1008 வேலை இருக்கும், அதுக்கு 4 பேரை நியமிச்சிருப்பீங்க, அவனுக்கு அரவாசி முழுங்கிறான் வெளியில உள்ளவன். அப்பதனால அவர்கள் விஷயத்திலும் கண்காணிப்பாக இருந்து கொள்ளுங்கோ. காரணம், அவர்கள் தவறு செய்து விட்டாலும் சொல்லுவாங்க, அம்பை எய்தி விட்டால் அம்பை பார்த்து யாரும் கோவிப்பது கிடையாது. அம்பை எய்தவன் விஷயத்தில் தான் கோபம் உண்டு. இது போலதான் உங்களால் சூழல் உள்ளவர்கள் தவறு செய்து விட்டால் அவர்களை யாரும் குற்றம் சொல்ல மாட்டார்கள், உங்களைத்தான் குற்றம் சொல்லுவார்கள். எனவேதான் காலிமார்களே, அல்லாவை பயந்து நீதத்தோடு நியாயத்தோடு சமூக உறவோடு எதிர்கால அமைப்போடு உங்களை தீர்ப்புகளை செய்யுங்கோ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவியாக இருப்பானாகவும். யா அல்லாஹ், நமது பாவங்களை மன்னிப்பாயா, நமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், நமது பிள்ளைகளுக்கு நல்வாழ்வை ஏற்படுத்த ரஹ்மானே. எங்களை பிள்ளை குட்டிகளை கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தாயா அல்லாஹ். உலகத்தில் நாங்கள் தேடிய சொத்து என்றால் நாம பெற்றெடுத்த நமது பிள்ளைகள் தான் ரஹ்மானே. அவைகளை இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு பிரயோசனமாக்கி தந்தது யா அல்லாஹ். நாங்கள் கபராளிகளாக இருந்தாலும் எங்க பிள்ளைகள் எங்களை நினைச்சு துவா செய்வதற்கும் எங்கட கபர்களை வந்து ஜியாரத்து செய்வதற்கும் எங்கட செல்வங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்த ரஹ்மானே. சிறப்பு பொருந்திய ரமலானை எதிர்பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ். இன்னும் 1 வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரமலானை எட்டி பிடிக்க இருக்கிறோம் ரஹ்மானே. அது வரைக்கும் எங்கட ஹயாத்தை யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மன் நீடித்து வைத்திருவாயா. சென்று போன ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள் இன்று எத்தனையோ பேர் நம்மிடத்தில் இல்லையா ரப்பு. அவர்களெல்லாம் உன்னுடைய அழைப்பை ஏற்று மன்னரை வாசிகளாக வந்திருக்கிறாங்க ரஹ்மானே. அவங்களோட வருகையை நல்வராவாக்கி வைத்து அவங்களோட மன்னரைகளை மனமாக்கி வைப்பாயாக. நாங்க மௌத்துக்கு பயப்படல, திடீர் மௌத்துகள் கெட்ட மௌத்துகளை விட்டு நீங்களை பாதுகாத்து ரஹ்மானே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவதனத்தை பார்த்த நிலையிலே மேலான சொர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தந்து அருள் செய்வாயாக. வாஹு தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில்.